Hi friends, welcome to the TRB exam world. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டு ஹிஸ் கோய் மினிஸ்டர்ஸ் உடைய இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். டு ஹிஸ் கோய் மினிஸ்டர்ஸ் யார் எழுதினாங்க அப்படின்னா ஆண்ட்ரூ மார்வெல் எழுதினாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் கைண்ட் ஆஃப் போயம் இட் இஸ்? த ஆன்சர் இஸ் ட்ரமேட்டிக் மோனோலாக் அண்ட் ஃபுல் ஆஃப் ஹைப்பர்போல். Second one, what structure is used in this poem? The answer is syllogism. Third one, it was written in dash meter. The answer is iambic tetrameter. Fourth one, the river mentioned in the poem is dash. ஆன்சர் இஸ் கங்கா. கங்கா ரிவர் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த போயமில். ஃபிஃப்த் ஒன், வாட் லவ் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் போய்டிக் லைன்ஸ்? ஆன்சர் வெஜிடேபிள் லவ். சிக்ஸ்த் ஒன், பை விச் ரிவர் உட் ஹீ ஹிம்செல்ஃப் ஹாவ் டைம் டு கம்ப்ளைன்? டைம் டு கம்ப்ளைன். த ஆன்சர் இஸ் ஹம்பர். Seventh one, to what does he compare the youthful appearance of her skin? The answer is the morning dew. Eighth question, time's winged chariot is an allusion to dash Apollo. Ninth one, in the title to his coy mistress, Koi means she is dash. The answer is unwilling. 10th one, the most prominent thematic motives of the poem is or are dash. The space, time, metaphors and sexualities. 11th question, in the lines, thy beauty shall no more be found, nor it thy marble vault shall sound my echoing song. In these lines, marble vault is a reference to dash. Marble vault means the grave and the mistress body. 12th one, when it was published, when to his coy mistress was published? It was published in 1681. 13th, when she is dead, which creatures does he suggest will take away her virginity? The answer is worms. 14th one, spending years for praising her body. தன்னுடைய பிலவுடைய பாடியை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எத்தனை இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயட் சொல்லியிருக்காரு அப்படின்னா, 100 இயர்ஸ் வந்து ப்ரைஸ் பியூட்டி ஆஃப் அவர் ஐஸ் அண்ட் ஃபோர்ஹெட். ஐஸ்க்கும் ஃபோர்ஹெட்டுக்கும் ப்ரைஸ் பண்ணுறதுக்கு 100 இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாராம். தென் 200 இயர்ஸ் வந்து பியூட்டி ஆஃப் அவர் ஆஃப் ஹர் பிரெஸ்ட். 30,000 இயர்ஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.